இரண்டாவது காலாண்டில் ஐசிஐசிஐ வங்கியின் நிகர லாபம் 3102 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான இரண்டாவது காலாண்டிற்கான நிதிநிலை முடிவுகளை ஐசிஐசிஐ வங்கி வெளியிட்டது. இதில் வங்கியின் நிகர லாபம் 2.4% அதிகரித்து 3102 கோடி ரூபாயாக உள்ளதாகவும், வட்டியின் மூலமான வருமானம் 4.1% அதிகரித்து 13,639 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதர வருமானம் 9,119 கோடி ரூபாயாகவும், வாராக்கடன் ஒதுக்குகள் 7,082 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலாண்டு முடிவு வெளியானதும் பங்குச்சந்தையில் ஐசிஐசிஐ வங்கி பங்குன்றின் மதிப்பு 3% அளவிற்கு உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது.